ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம முட்டை, வெண்டைக்காய், வேர்க்கடலை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம டிஃபனாகவும் எடுத்துக்கலாங்க, டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். நம்ம இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த ஸ்நாக்ஸு. இது வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ அதோட 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. இது பச்சை வேர்க்கடலைங்க, வறுக்காத வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க வேர்க்கடலை. இது ஒரு ஓரமாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டு இது மிக்சி ஜாரில் குறை குறப்பாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இப்போ ஆயில் சூடேறினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நான் வேர்க்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி குறப்பாக அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வேர்க்கடலாம் கலக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதையும் வேர்க்கடலையோட மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா நமக்கு. இது ஒரு ஓரமாக ஆறட்டங்க. இப்போ நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன், 150 கிராம் வெண்டைக்காய். இப்போ சைடில் 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவை. இப்போ வெண்டைக்காவில் 1 கீரல் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம மசாலா வச்சுக்கலாங்க, வேர்க்கடலை முட்டை மசாலா. நிதானமாக வைக்கணுங்க, எல்லாம் மசாலா வெளியில் வந்துடும். நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ போகுதோ அந்தளவுக்கு மசாலா வச்சுக்கலாங்க. இப்போ மசாலா ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுங்க. நம்ம சைடில் வெளியில் உள்ள மசாலாவை அப்படியே எடுத்துருங்க, உள்ளே இருக்கிறத மட்டும் வச்சுட்டு உரமாக இருக்கட்டுங்க. இதே போல் இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேங்க நான். இப்போ அதே போலயே ஒரு வெண்டைக்காய் எடுத்து 2 சைடும் அதே போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கீரல் போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நிதானமாக தாங்க செய்யணும் மசாலா வைக்கும்போது. இப்போ இதே போல் வச்சாச்சுங்க. சைடில் உள்ளதை அதே போல் எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் இது போல் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க வெண்டைக்காவில் மசாலாவை. இப்போ எல்லா வெண்டைக்காவிலையும் மசாலா வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுருக்கேன். தேவையானலாம் உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருக்கணுங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டையோட 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காவோட நல்லா முட்டை ஒட்டி வருங்க. நமக்கு வழவழப்பு தன்மையோட வெண்டைக்காவும் முட்டையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டாமல் வருங்க மசாலா. நீங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ முட்டையோட டிப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவை. மசாலா வெறியில் வராமல் டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதே போல் ஃபுல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வரும் நமக்கு. மிதமான தீயில் இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க. 1 சைடு வேகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகுங்க. வெண்டைக்காய் நமக்கு அதிகம் வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ மீதி இருக்க முட்டை எல்லாத்தையும் அது மேலே ஊற்றிடுங்க. இது நம்ம காலையில் டிஃபனாக கூட எடுத்துக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது சைடில் இது ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்க, கொஞ்சமாக சைடில் கீறி விட்டு எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு நமக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டங்க.
பாருங்க, ஃபுல்லாக ரெண்டு சைடும் போட்டாச்சு. இப்போ நமக்கு வெந்துருச்சுங்க 3 நிமிஷத்துலேயே. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. நம்மளுடைய வெண்டைக்காய் முட்டை மசாலா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.